இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி அதாவது விமான போக்குவரத்து அதிகாரிகளிடமிருந்து நமக்கு வந்து ஒரு சில தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். நிறைய வந்து ஒரு தகவல்கள் கொடுத்துருக்காங்க. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் அதாவது ஒரு பெர்மனன்ட் ஆர்பி வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா July 31st வரைக்கும் கத்தாருக்குள்ளே வந்து நுழையலாம் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நுழையும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹோட்டல் குவாரண்டைனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி அதாவது ஒரு ஹோட்டல் புக்கிங்கோட வவுச்சரோடு தான் நம்ம வந்து உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் என்ன தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கத்தார் ஐடி வச்சுருக்கவங்க அதாவது ஒரு கத்தார் ரெசிடென்ஸ் அவுட் ஆஃப் கத்தார் அதாவது கத்தாரில் இல்லாமல் வெளியில் இருக்க கத்தார் ரெசிடென்ஸை வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்து அழைக்கிறாங்க. அதாவது ஒரு August 1st அன்னைக்கு அதாவது ஒரு August 1st அவங்க வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாக்டாக டேட் அப்படின்ற மாதிரி எதுவும் கொடுக்கல, ஒரு டென்டேட்டிவாக அதாவது ஆகஸ்ட்டில் வந்து அவங்க வந்து உள் நுழையலாம். பட் அவங்க நுழையும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு 14 days வந்து குவாரண்டைனில் இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு புக்கிங் வந்து அவங்க முன்கூட்டியே வந்து பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செக்இன் நடக்கும்போது அதாவது ஒரு அவங்க ஃப்ளைட்டு ஏறுறதுக்கு முன்னாடி அவங்க செக்இன் அவங்களோட பேஸ் எந்த ஊரில் வந்து கிளம்புறாங்களோ ஸோ அவங்க அங்கே செக்இன் பண்ணும்போதே ஒரு 14 days ஒரு ஹோட்டல் புக்கிங் ரிசர்வேஷன் வந்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏவியேஷன் அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சர்க்குலர் நம்பர் 12 of 2020 இட் இஸ் அன் இம்மீடியட் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இம்மீடியட்டாக ஒரு எந்த ஒரு டென்டேட்டிவ் டேட்டும் கிடையாது, இப்போவே வந்து அது வந்து எஃபெக்டில் வருது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் பர் நியூ என்ட்ரி கண்டிப்பாக வந்து ஒரு பேசஞ்சர் வந்து 14 days குவாரண்டைனில் இருக்கணும். ஹோட்டல் புக்கிங் வந்து ரிட்டன் டிக்கெட்டோடு அவங்க வந்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இங்கேருந்து வெளியில் யாராவது போகிறாங்கன்னா அவங்களும் வந்து ரிட்டன் டிக்கெட் இருக்கணும். 14 days மறுபடியும் வந்து தங்கிறதுக்கான ஒரு ரிசர்வேஷன் ஹோட்டல் புக்கிங் ரிசர்வேஷனும் அவங்க வந்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு ட்ராவல் டேட் எதுவுமே வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு அவுட் ஆஃப் கத்தாரில் இருக்க கத்தார் ரெசிடென்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டென்டேட்டிவான ஒரு ஆகஸ்ட்டில் ஒரு டேட்டை வந்து ரிசர்வ் பண்ணி ஒரு வவுச்சர் வந்து வாங்கி வச்சுக்கலாம். பட் ஒன்ஸ் அந்த ட்ராவல் டேட் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் வந்து உங்களோட ஹோட்டல் புக்கிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கத்தார் ரெசிடென்ஸ் எப்போ உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, ஆகஸ்ட்டில் தான் வந்து அவங்க வந்து கத்தார் ரெசிடென்ஸை வந்து இங்கே வந்து உள் நுழையிறதுக்கு அவங்க வந்து அனுமதி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு ப்ரீ அப்ரூவ்ட் ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ஸ் வந்து உள்ளே வரும்போது ஸோ என்னென்ன ஹோட்டலில் வந்து அவங்க வந்து ஹோட்டல் குவாரண்டைனுக்காக அவங்க ஹோட்டல் புக்கிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஹோட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டின், டைம் ராக்கு, டவுன் ஹோட்டல், டசிட் தோஹா, எஸ்டான் ஹோட்டல் டவர்ஸ் 1 and 2, மேரியட், மார்க்கிஸ் சிட்டி சென்டர், அல்ராயன், கியூரியோ கலெக்ஷன் பை ஹில்டன், சிட்டி சென்டர் ஒட்டேனா, கிங்ஸ் கேட் ஹோட்டல், மில்லினியம் பிளாசா, மில்லினியம் சென்ட்ரல், டசிட் D2 சல்வா, ஹாலிடே வில்லா, K108 ஹோட்டல், சஃபீர், லா வில்லா, கிராண்ட் ரீகல். ஸோ இந்த ஒரு 19 ஹோட்டல்ஸ் வந்து அவங்களோட லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க ஹோட்டல்ஸ் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு கத்தார் வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது டிஸ்கவர் கத்தார் வெப்சைட். இது வந்து கத்தார் ஏர்வேஸோடது. ஸோ இதுக்குள்ளே போனீங்கனாலும் நீங்கள் வந்து பர்டிகுலரான ஒரு ஹோட்டல்ஸ் லிஸ்ட்டில் அவங்களுக்கு தேவையான ஹோட்டல்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் ரெசிடென்ஸ் ஹூ ஆர் வெயிட்டிங் அவுட் ஆஃப் கத்தார் எப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வர்றது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து உள்ளே வர ஒரு சான்சஸ் வந்து மோர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் கன்ஃபார்ம்டாக எதுவும் இது வரைக்கும் வந்து சொல்லலை. பட் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஹோட்டல் வந்து புக்கிங் ப்ரீ புக்கிங் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. பட்டு ட்ராவல் டேட் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஹோட்டல் டேட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு இங்கேருந்து வெளியில் போகிற கத்தார் ரெசிடென்ஸ் என்ன பண்ணணும்னா, அகெயின் ரிட்டன் பேக் வரும்போது ஒரு கத்தார் ரிட்டன் டிக்கெட்டோடு நீங்கள் வந்து ஹோட்டல் புக்கிங் வவுச்சர் இருந்தால் தான் நீங்கள் வந்து வெளியில் போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.